செல்வம் 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 செல்வம்
அரவணைப்பையும் அன்பையும் பூர்ணமாக பெற்றவர்கள் பெரியோராசி கொடுக்க
दिए बिरवाया ये पता नहीं मंदिर किराबा भोग रहे हो नहीं लो सामान चक्कर स्पूडे मेरा मेरा हाथ उठे ना मेरा ओ ओ इरंडिया सामान यार ओ इरंडिया सुरन इरंड पर रोड उड़ा कम तने क्या सोचना नारे देखो नारे देखो इरंडिया सामान चक्कर स्पूडे आमा इस्तमाल तूड़ तूड़ இரண்டே சமாரம் சமாரம் இதுவெல்லாம் வேற எந்த கூத்தும் இங்கே நடப்பது அல்ல அல்ல எப்ப பாரு இதெல்லாம் பாருங்கிறீங்களா பாரு எல்லாரும் கேக்குறாங்க காரணம் என்ன ஆமா ஏன் கலவாய் குமாரசாமி உபாத்யா உபாத்யா எத்திய கூத்து இரண்டு நடக்கும் இந்த கிராமத்தின் புகழ் பல மாநிலங்களுக்கு புகழ் பெற்றதுங்க கருந்தமிழ் கருந்தமிழ் ஆ இரண்டே சமாரம் சமாரம் சன்னசந்திரபாடத்துல இரண்டு சமார நாடகம் ஆமா முதல் முதல்ல இரண்டு அரங்கேற்றம் அரங்கேற்றம் அண்ணா மூர்த்தி அண்ணா வந்தார் கலவை குமாரசாமி உபாத்யா சமாதி வச்சது பூஜை பண்ணிட்டு பூஜை செய்து அந்த நாடகத்தை தூங்கலாம்பா அப்படின்னு அண்ணன் தான் ஆயிஷமான கூட வந்துருங்க சாமி கும்பிட்டுக்கு ரெண்டுமே பண்ணணும் அப்படி ஐயா சமாதி பூஜை செய்தோம் பூஜை செய்தோம் அன்று முதல் முதல் இரண்டு வயசம் அதெல்லாம் துவக்கம் அன்னாலில் இருந்து இன்னால் வரையிலும் ஆமா அது ஏறு முகமா தான் பூஜை வழியில் கொஞ்சம் கூட இறங்கலை காரணம் என்னங்க பெரியோர் ஆசிர் பெரியோர் ஆசிர் இயற்கையை இறந்தும் இரவாமல் இருக்கிறார் இறந்தும் நம்முடைய நெஞ்சில் இரவாமல் இருக்கிறார் குமாரசாமி உபாத்யார் உபாத்யார் அவர் பேரை சொல்லி நம்ம வயசு ஆமாங்க குறைஞ்சபட்சம் ஒரு இந்த கொரோனாவிலும் கொரோனாவிலும் ஒரு 79 ராஜ்ய ஆட்டம் எங்களுக்கு எப்படி ஆடுகிறது ஆமாங்க 79 ராஜ்ய ஆட்டத்துல ஆமாங்க 34 ராஜ்ய ஆட்டம் இறங்கி சமாதம் போயிருக்கு ஆமா 34 நாளும் சோழிங்கர் மாநகரத்தில் இரண்டு கிளாஸ் போன நாச்சிகள் ஆடுறாங்க 21வது இரண்டு கிளாஸ் ஆடுகிறோம் அப்படின்னா இந்த வாத்தியார் புகழ் அங்கேயும் பரிமளிக்கிறது ஆமா உலகமெங்கும் பரிமளிக்கிறது அப்படி அந்த புண்ணியவாஸ் பாடல் நம் நாவிலே தோன்ற நாவிலே தோன்ற நாவிலே நாம் பாட பாட புண்ணியம் செய்திருக்கிறது ஒரு பாக்கியம் தாங்க நமக்கு ஏன்னா ஆடுபவர் ஆடலாம் எல்லாம் செய்யலாம் ஆமாங்க உன் பெருமையை நாங்க சொல்ல ஆசைப்படுறேன் என்னதுங்க இல்ல இல்ல என்ன சமார கூத்துனா இங்க ஒரு உசுரா மேல ஒரு ஸ்னேகமா சொல்லுகிறேன் மனசாட்சி சொல்றேன் குழந்தைங்க ரொம்ப பிரியம் அதுவும் யாரால பிடிக்காது அண்ணா அண்ணாதான் பிடிக்கணும் ஒரு யாரும் மொத்த பாடி மாடுவோம் மொத்த காணும் இப்ப குழந்தைகள் நாவிலே தோன்றவும் எங்களை பின்பால் வரக்கூடிய நடிகர்கள் வாயிலே அந்த பாடல்கள் வரவும் மனதார கலவை குமாரசாமி வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் பெரியவர்களே கல்வி அழியக்கூடாது அழியக்கூடாதுங்க இளைஞ வேஷம் ஆமா தாதோ கோவிந்த நாயக்கர் கோவிந்த நாயக்கர் அவர் மாதிரி எதையும் ஆட மாட்டாங்க தாத கோவிந்த நாயக்கர் ஆமாங்க அதன் பிறகு அவருக்கு சிஷ்யம் திருக்காலிமேடு வீராசாமி நாயக்கர் திருக்காலிமேடு வீராசாமி நாயக்கர் மூடத்துக்கு போவாரா சாரகோய் மூடியே ஆமா அவர் ஒரு நாள் சாத்து மச்சியா போட்டாரா மூடிவா ஆமா மன்னிச்சார் எங்க முசல் வாசல ஆமா எதைய சாதாரண செல்லியே கோயிலு கவுண்டுட்டானா ஆமா இவர் வீராசாமி நாயக்கர் ஆமா நான் சமான் காட்டாரா வாஜியார் மூடத்துக்காரவ நீ வீராசாமி அவர் வந்து அண்டமும் எண்டிச்சு மொச்சுன்னு அப்பா சொல்லுவாரு சொல்லுவார் அந்த ஒரே பட்சத்துல தாத கோயில் எங்க போறான்னு தெரியாம புடிச்சாச்சு சிறந்த அப்போ அஞ்சு முதல் வீராசாமி நீதான் ஆடமாட்டம் ஒதுக்கிட்டாங்க ஆமா யாரு அவர் தாத கோயில்
அதன் வழியிலே வழியிலே அதுக்கப்புறம் எதிரிலே செப்புமை புகழ் இருவர் நாராயணவாசியார் இருந்தோ நாராயணாசிரியர் அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு யாராலுமே முடியாது அவர் மாதிரி பேசவும் யாராலும் முடியாது ஆமா ஆமா அப்பேற்பட்டி நாராயண நாயக்கர் ஆமா பேச்சாற்றல் மிகுந்த அவர் வழியிலே வந்தா ஆமா எங்க பெரியப்பா நாராயண நாயக்கர் நாராயண நாயக்கர் பிரம்மதாசில இரநூறு சார் நாலாவது பட்சிகள் அமைச்சாங்க ஆமா இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம அதுல தெரியல அப்ப நாலாவது படிக்கும் போது ஆமா அது பிறகு ஆமா அப்பா நிமிஷம் பிரகாசம் ஆடுவார் ஆமா தாத்தா நாராயண ஆயிருக்கு ஆமா அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தா இயற்கையில என் நெஞ்சிலே நிறைந்த இந்த வேஷத்துக்கு இறந்த வேஷத்துக்கு குருவாக கூடிய எனக்கு ஆமா எங்க மாமா ராமலிங்க மாமா ராமலிங்க மாமா தான் எனக்கு அவர் தான் ராஜா ராஜா சொல்லிக் கொடுக்கல ஆமா இப்படிதான் இறங்கியிருந்தாலே நரசி காட்ட புரிஞ்சுவாங்க இரண்யன் கலியுகத்திலே இரண்யன் வேதாயுகத்திலே இப்படிதான் இருந்திருப்பாரா அவரையே பார்த்து என்ன பார்த்துட்டு ஆமா போய் ஒண்ணு மாதிரி என்ன ஆட முடியாது நீயே பாக்கல அவர் மாதிரி அவர் சண்டா மாதிரி மாறி விட்டார் ஆமா பார்த்தா வழி வழியாக வழித்தோழலாக பரிமளிக்கிறது காரணம் என்ன கலவை குமாரசுவாமி உபாத்தியார் என்றால் தெரியாத இடம் கிடையாது காரணம் என்ன ஆமாங்க உழைப்பு உழைப்பு உயர்வு உயர்வு கஷ்டப்படணும் ஆமாங்க முன்னேறணும் முன்னேற வேண்டும் ஆனா இப்ப நடிகர் கஷ்டப்படல இதுல கிராம சாரா எங்கன்னு அவர் வருவார் அந்த கதை நிறுத்து ஆமா இப்படியாக ஆமா தவண சக்கர குழந்தை தவண சக்கர குழந்தை பிரதி ராஜ்யத்தை எவர் வந்து கேட்க வேண்டும்
அந்த சொத்துக்கு உரிமையானவர் மட்டுமே வந்து கேட்பதற்கு அருகில் சொந்தக்காரர் தான் வரணும். ஆமாங்க, சொந்தக்காரர் வரலாமா? வரக்கூடாதுங்க. வந்தால் அது கிடையாது. முகத்தை இல்லங்க, பேச்சு கொடுத்தா கொஞ்சம் நிற்பாங்க, உடனே தண்ணி கொடுத்தா இன்னும் அரை மணி நேரம் இருப்பாங்க. வாய் வார்த்தை ஆடவில்லை. ஆமா, மறுபடியும் சென்றா சென்றா யாவது தந்தையாகிய தெரியுமாங்க அகிலத்தில் என்ன நிகழ்வு எங்கே நடக்கிறது என்று நடக்கின்றது என்று மனக்கண்களாலேயே கண்டுபிடித்து சொல்வார் சஞ்சயர். ஓ சஞ்சயர் அவ்வளவு ஆற்றல் படைத்தவர். அதனால முகத்திலே கண்கொண்டு பார்ப்பவர்கள் மூடர்கள். மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பது ஆனந்தம். ஆனந்தம் அறிஞர்கள் என்று சொல்வார். மூணில் ரெண்டு கண்ணு வச்சிருப்பான். ஆமாங்க, யாவது கருகலாம். ஆமா, எவனை ஏமாத்தலாம், ஏமாத்தலாம், எப்படி குறுகோயை சம்பாதிக்கலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு மூணில் ரெண்டு கண்ணு வச்சிருந்தான். ஆமா, அதே கண்ணே தெரியாது. ஆமாங்க, அகத்திலே கண்கொண்டு பார்ப்பதே பார்ப்பது பாண்டவரும் சேர்த்துவிடு. பாண்டவரை கூட அவரிடத்தில் நாட்டில் வைத்த பாலத்தை நாட்டில் வைத்த பாலத்தை நாட்டில் வைக்கப்படாது. பாண்டவர்களுக்கு ஆரண்யமே சுராஜனம், பாண்டவருக்கு காரியே சுராஜனம் என்று அனுப்பியவர்கள் ஆடைகளை வச்ச பாண்டவர்கள். ஆமா, காடலம் சென்றார்களா? கண்டார்களா? மற்றவர் எவரையாக தூதரை ஏவுகிறார்களா? ஏவுகிறார்களா என்று யார் அறிய வேண்டும்? சாவல் சோழை எந்த சண்பன சோலை சண்பன சோலை சண்பன மனம் மனம் அசிவாதத்திற்கு நுழைவு வாயில் நுழைவு வாயில் செண்பக சோலை அஸ்திராவதற்குள்ள பிரவேசிக்கிறதா? செண்பக சோலையின் வழியாகத்தான் நுழைய வேண்டும். இந்தியாவுக்குள்ள பிரவேசிக்கிறதா? அதுதான் தெரியாது. அந்த அளவு நான் ஒண்ணு வாயில் வைக்கலுங்க. வாயை நீ அங்கே வச்சு தெரியல. இந்தியாவுக்குள்ள வரணும்னா காஷ்மீர் வழியா வரணும்ன்ற அதான் அண்ணா வழியா வரணும். அதான் காஷ்மீர் ஏதோ ஒரு மீர் ஒரு மீர் என்றால் தெரியும். மீர் என்றால் தெரியுமா? தெரிஞ்சுதான் வாழ வளமுடன் அவழியாக இந்தியாவுல வரணும். வரணும் ஐஸ்லாமத்துல வரணுமா? இந்த செண்பக சோலைக்கு ஆமா ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமை? செண்பக பூவுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. செண்பக பூ கொடுக்குதுங்க. ஆமாங்க, செண்பக தோட்டம் செண்பக பூ இருக்கிறான். நான் சொல்லி பாக்கலண்ணா. அந்த செண்பக தோட்டத்திலே வருபவர்கள் வருபவர்கள் மித்ருவாயிலும் உள்ளே வரலாம். மித்ரு சத்ருவான அங்கே மாண்டு போகலாம். ரெண்டுமே புரியலங்க. அப்படியா? மித்ரு என்றால் எமக்கு உறவினர்கள். ஓ, உறவினர்கள். மித்ரு என்றால் உறவினர்கள். புரிஞ்சுகிறதா? சத்ரு எதிராளி. எதிராளி மித்ரு சொல்றாங்க. ஆமா, ஏன் இந்த செண்பக தோட்டத்துல வரத்துக்கு ஒண்ணு உயிரா முதல்ல செத்து போகணும்? செத்து போகணும். இது காரணம் என்ன? காரணம் செண்பக பூ தெரியுமா? மலர் மலரும்.
மலர்ந்தால் மலர்ந்தால் மலரில் இருக்கும் மகரத்தை எடுக்க ஓ அதில் உள்ளிருக்கு பேரை எடுக்க வண்டுகள் வந்து அமர் அப்படி நீங்க ஆரம்பித்து அமரும் எல்லா கோவிலையும் சேனத்தில் வந்து அந்த செண்டா பூவோட மட்டும் எடுக்க முடியாது வந்து அமர்ந்த மகனே மருகனமே இதன் குறியும் இதன் குறியும் விரிந்த இடம் அப்படியே முடிக்கும் முடிக்கும் முடிக்கொள்ளும் அது எப்ப தொடங்கும் மரணம் காலை சூரிய உதயமானால் தான் அந்த செண்பக போனது மலரும் 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 இது வரல உள்ள இருக்கிற வண்டி என்ன ஆகும் என்ன செத்து கொடுங்க அதிக நிலையா ஆமா இந்த செண்பக தோட்டத்துல வந்தா அதே மாதிரி எல்லாம் குடுவாஸ் எனக்கால ஆனால் வந்து உள்ள வரல அது போய் பாட்டு வரலாம் ஆமா பாடல்களை நிறுத்தி நிறுத்தி எவ்வளவு பார்க்கலாம் சார் ஆகட்டும்